உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். அதிமுகவை அழிக்க திமுக பார்க்கிறது அப்படின்ற ஒரு நேரடி குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் திமுகவை நோக்கி சொல்லியிருக்கிறார். பல விஷயங்களை அவர் இந்த விவகாரத்தில் பேசியிருக்கிறார். உண்மையிலே அதிமுகவை அழிக்க திமுக முயற்சி செய்தா? அதிமுக என்கிற ஒரு கட்சி வந்து கிட்டத்தட்ட கடந்த 50 வருட காலமாக ஒரு திமுகவுக்கு ஒரு சவாலான ஒரு கட்சியாக தான் இருந்துருக்குறதுனு நம்ம பார்க்குறோம். ஆட்சிகள் மாறி மாறி வந்துட்டுருக்கு. கடந்த காலத்தில் வந்து 2வது முறையாக ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா வந்து ஒரு சாதனை பண்ணாங்க. ஸோ அதனால் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு நேரெதிரி வந்து அதிமுகன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது வந்து ஒரு பலவீனம் அடைஞ்சால் நல்லதுன்னு கூட திமுகவில் நினைக்கலாம். அதில் வந்து அதுக்கான சாத்தியங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போது நடந்துருக்கிற இந்த ஆன்கோயிங் ஃபைட் இருக்குல்ல, பன்னீருக்கும் எடப்பாடிக்குமான ஃபைட், அதில் வந்து திமுகவுடைய ஒரு நேரடி ரோல் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு இதுவரையும் கண்ணுக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, ஈகோ 4 வருஷமாக பிரச்சனை இருந்தது, இப்போ அது வெடித்து பூதாகரமாக போயிட்டுருக்கே தவிர இந்த ஃபைட்டில் வந்து திமுகவுடைய ரோல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கல. ஆக்சுவலாக ஆனால் ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலையுமே வெளிப்படையாகவே சொன்னார் இபிஎஸ், என்ன பழைய எடப்பாடி பழனிசாமின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் புதிய எடப்பாடி பழனிசாமின்றார். தொடர்ச்சியாக ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து இன்னைய வர முதலமைச்சர் ஸ்டாலினையே குறிவச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. இதனுடைய பொலிட்டிக்கல் பின்னணி என்ன இருக்கும்? அது இயற்கையான ஒரு விஷயம் தானேங்க. இன்றைக்கி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கார், அவர் ஆட்சியில் இருக்கார். ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து குறை சொல்கிறது வந்து இயல்பான, எதிர்கட்சிகள் குறை சொல்கிறது இயல்பான விஷயம். அதுவும் திமுகவுக்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் நம்ம தொண்டர்களை தக்க வச்சுக்க முடியுன்ற ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு இருக்குது. அந்த கட்சி வந்து கொஞ்சம் பிரச்சனைகளில் போயிட்டுருக்கிறதுனால தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ் ஏற்கனவே பாதி தொண்டர்கள் வந்து சசிகலா பக்கமும் டிடிவி பக்கமும் இருக்காங்க. இருக்கிற தொண்டர்களையும் விட்டுறக்கூடாது, நம்ம பக்கம் நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்கள் போயிட போகிறாங்க. திமுகவையோ ஸ்டாலினையும் அட்டாக் பண்ணால் தான் நம்ம தான் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரோட உண்மையான வாரிசுன்னு மக்கள் நினைப்பாங்க. தொண்டர்கள் நம்ம பக்கம் தக்க வைக்கலான்றது திமுகவை நோக்கி அட்டாக்குக்கான ஒரு காரணம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான இடம். திமுக எதிர்ப்பு புள்ளி அப்படின்றது அதிமுகவினுடைய தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு புள்ளின்றது கடந்த காலத்தினுடைய வரலாறுலேருந்து நம்ம பார்க்குறது. எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், அல்லது அதிமுகவில் தலைமைக்கு வரக்கூடிய எல்லாருமே திமுக எதிர்ப்பு, கருணாநிதி அவர்களுடைய எதிர்ப்பு அப்படின்றதுல தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு? குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் மேலே டெண்டர் முறைகேடு வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நேரடியாக திமுக தொடர்பில் இருக்கிறதுனால விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இபிஎஸ் தள்ளப்படுறாரா? இல்லை, இபிஎஸ் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் நிற்கிறார். அவர் வந்து ஒரு பக்கம் கட்சியையும் தக்க பக்கம் வைக்கணும்னு பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கார். இன்றைக்கி அவருக்கு வேண்டிய கான்ட்ராக்டர் வீட்டிலலாம் ரைடு நடக்குது, பணத்தை ரெக்கவர் பண்ணுறாங்க. அவருக்கு வேண்டிய மந்திரி சிபிஐ குட்கா கேஸில் அது சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்துகிற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நடக்குது. அவரோட பத்திரம் ஊழல் கேஸ்லேயே வந்து சுப்ரீம் கோர்ட் அடுத்த வாரம் ஹியரிங் போட்டு அதை தள்ளியே போட மாட்டேன், அடுத்த வாரம் விசாரித்தே தீர்வேன்றாங்க. ஸோ நடக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து தன்னை கொடநாடு கேஸ் வந்து கிட்டத்தட்ட அவர் இருக்கிற ஒரு லெவலில், அவர் கழுத்து இருக்கிற லெவலில் வந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டிய லெவலில் இருக்கார், இன்னொரு பக்கம் கட்சி தன் கைவசம் அல்லது தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் இருந்தாங்கன்னா இதை எதிர்த்து நம்ம போராட முடியும்னு அவர் நினைக்கிறார். ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி தன்னிட்ட இருக்கிற ஆட்களை காமிக்கிறதுக்கான ஒரு ஒரு இதாக தான், ஒரு வடிகாலாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் அவர் நடத்துகிறார். இது மின்கட்டண உயர்வுன்ற விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அது எதிர்கட்சி நடத்துறதுல வந்து எந்த தவறும் கிடையாது. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் பின்னாடி இருக்குது, தன்னுடைய செல்வாக்கை காமிக்க அல்லது தொண்டர்களையை வந்து இன்னும் வளைத்து போடுவதற்காக பன்னீரை வந்து திமுகன்னு சொல்கிறது, இல்லை திமுக வந்து ஸ்பிளிட்டாக உண்டாகிறாங்கன்னு சொல்கிறது. நீங்கள் இந்த இவங்க பிரச்சனைகளில் வந்து திமுகவை எந்த விதத்தில் நீங்கள் அட்டாக் பண்ணினா கூட அவர்களுக்கு வந்து ஆதரவு வரும்னு அவங்க இப்போ நாளைக்கே கூட பன்னீரே கூட திமுகவை எழுத்து பல விஷயங்கள் பேசலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து திமுகவை எழுத்து தான் அதிமுக தொண்டர்கள் நீங்கள் தக்க வைக்க முடியும். ஸோ திமுகவுக்கு சாஃப்டான ரோல் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு. சசிகலா கூட பார்த்தீங்கன்னா இதுவரையும் அவங்க இந்த ரெண்டு பேர் தகராறுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் நம்ம மத்திய அரசு எழுத்து பல விஷயங்கள் இங்கே நடக்குது, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுக்குறோம். ஆனால் சசிகலா போன்றவர்கள் வந்து திமுக அட்டாக்ல தான் மெயினாக இருந்தாங்க. ஏன்னா இபிஎஸ் இந்த அட்டாக் எடுக்க வேண்டிய அவசியம் இங்கே இருந்துச்சு. ஏன்னா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னிச்சு, கடந்த அதிமுக ஆட்சியினுடைய அந்த 4.5 ஆண்டு காலத்தில் நடந்த அந்த ஊழல்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம், குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அந்த நேரத்தில்தானே எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கை, டெண்டர் முறைகேடு அல்லது கோடநாடு விவகாரம், இது எல்லாமே சட்ட ரீதியிலாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இதுக்குள்ளே ஏன் இபிஎஸ் தலையிடுறாருன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா?
இல்லை இபிஎஸ் தலையிடலைங்க, அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவரை பாதிக்குது இல்லை, அவரை பாதிக்குது. அவருடைய அரசியல் எதிர்காலம் இனிமே இதுவாகிடும் எது நினைக்கிறாரா? ஏங்க அரசு அப்படிலாம் வந்து அந்த ஒரு கேஸை பார்த்து பயந்து அரசியல் எதிர்காலம் போயிடும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து அவர் இந்த சூழலில் வந்து அவருக்கு ஒரு இடைஞ்சலான ஒரு விஷயம். சென்ட்ரல் ஏஜென்சியும் வந்து அவருக்கு வேண்டியவங்களை நிற்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அவரை நிற்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. இந்த சமயம் பார்த்து அவர் வந்து கட்சியை கைப்பற்றுவதற்கான அவரோட திட்டமும் வந்து முழுசாக நிறைவேறணும். ஸோ எல்லாமே சேர்ந்து இவர் அழுத்தும் போது என்ன பண்ணுறார், ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த், ஒரு தொண்டர்களோட பலத்தை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறார். திமுக எதிர்ப்பை வந்து கடுமையாக்கிறார், திமுக எதிர்ப்பை கடுமையாக்குறது மூலமாக தனக்கான ஆதரவை வந்து கட்சிக்குள்ளே பெருக்கிக்கொள்ள பார்க்கிறார். தொண்டரோட இன்னும் அதிகமான தொண்டரோட ஆதரவை பெற பார்க்குறாருன்னு தான் அடிப்படையான விஷயம். பட் ஆனால் எந்த இடத்துல ஒரு தவறாக கணக்கு போடுறாருன்னா, தொண்டர்கள் வந்து எடப்பாடியை வந்து நிச்சயமாக முழுசாக வந்து ஒரு தலைமையாக ஏற்றுக்க மாட்டாங்க. தொண்டர்கள் எதிர்பார்க்கிறதே வேற. திரு ஸ்டாலின் அவர்களே ஏற்றுக்கிறாரான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கூட ஒரே டேபிளில் முன்னாள் சபாநாயகர், எதிர்கட்சியுடைய இப்போது துணைத்தலைவராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், எல்லாரும் ஒரு டேபிளில் உட்காந்து டீ குடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஓபிஎஸ் மீதான திரு ஸ்டாலின் அவருடைய பார்வைன்றது கனிவான பார்வையாக தானே இருக்குது. அதை இபிஎஸ்ஸால் பொறுத்துக்கொள்ள முடியலையா? இல்லை, அதாவது கனிவான பார்வைன்னா சொல்ல முடியாதுங்க, அது வந்து ஒரு பண்பு சார்ந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வந்து. நீங்கள் அது வந்து கனிவான பார்வைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓபிஎஸ் மேலே வந்து அவர்களோடு உறவில் இருக்கிறாருன்ற ஓபிஎஸ் மேலே சொத்து குவிப்பு வழக்கு கவர்னர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, டிவிஎஸ்சியில் புகார் கொடுத்துருக்காங்க, டிஎம்கேல. அது எந்த நேரத்தில் வேணால் அது வந்து விசுவரூபம் எடுக்கலாம் அந்த விஷயங்கள். அதனால் வந்து நீங்கள் வந்து கனிவோடு இருக்காங்க சொல்ல முடியாது. அவரோட பையன் ரவீந்திரநாத் வந்து பாக்கெட்டில் வந்து மோடி படத்தை தான் வச்சிருக்காரு, அதை வந்து அப்ரூவ் பண்ணுறாரு அவர். அதிமுக எம்பி மோடி படத்தை வச்சுருக்காரு. ஆனால் வருமான வரித்துறையும் சோதனை நடத்துது, அதை பற்றி விமர்சிக்க மாட்டேன்றாரு. அதை பற்றி பாஜக விமர்சிக்க மாட்டேன்றாரு, மத்திய அரசு விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் திமுக தமிழ்நாடு அரசாங்கத்தை மட்டும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கான பின்னணி என்ன? மத்திய அரசு எப்படி விமர்சிக்க முடியும்? என்போர்ஸ்மெண்ட்டில் சிபிஐ உள்ள வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய தொடர்புகள்லாம் வந்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னா அது எங்கேயோ போய் முடியும். அது அதனால் மத்திய அரசு விமர்சிக்க மாட்டாங்க. இதில் பாதி விலைவாசி ஏற்றத்துக்கு மத்திய அரசு தான் காரணம். ஒரு வாரத்தை மத்திய அரசு இப்போ தான் சமீபத்தில் ஒரு அறிக்கையில் வந்து அந்த ஜிஎஸ்டி அரிசிக்கு போட்ட ஜிஎஸ்டியை பற்றி குறிப்பிட்டாரே தவிர, இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசலை. கேஸ் சிலிண்டர் விலை போன ஜூலைக்கும் இந்த ஜூலைக்கும் டபுள் ஆகிருக்கு, அதை பற்றி ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேன்னாங்க. மிடில் கிளாஸ் அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், நீங்கள் விலைவாசி எடுத்து போராடுதுன்னா இப்போ மத்திய அரசு எடுத்தும் போராட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் திமுகவை குறிவைக்கிறதுல வந்து அதில் உங்களுக்கு ஒரு அரசியல் நியாயம் உங்களுக்கு இருக்குது. ஒன்று உங்களை காப்பாற்றிக்கணும், இன்னொன்று வந்து நீங்கள் கேஸில் இருந்தாலும் தப்பிச்சுக்கணும், இன்னொன்று வந்து அந்த அரசியல் ரீதியாக நீங்கள் உங்கள் கட்சியில் ஸ்டெபிலைஸ் ஆகணும், உங்கள் தலைமையில் வந்து எல்லோரும் வரணும், தொண்டர்கள் ஆதரவு அதிகரிக்கணும். பல விதங்களில் வந்து அவருக்கு நெருக்கடிகள் எடப்பாடிக்கு இருக்கிறத பார்க்குறோம். அங்கே போனால் பிரதமரை சந்திக்கலை, மோடி சந்திக்கலை விஷயங்கள் வருது. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஓடிட்டுருக்கிறத பார்க்குறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கன்றாங்க, இல்லை ரெண்டு பேரும் தனித்தனியாக வாங்கன்றாங்க, பல விதங்களில் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு அவர் எடப்பாடிக்கு மேடையிலேயே மயக்கம் வேறு வந்துருச்சு. ஸோ ஆல் தீஸ் ப்ரெஷர்ஸ் அடிக்கிற ப்ரெஷர், நான் இந்த ப்ரெஷர்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அவருக்கு இருக்குது. அதோட விளைவு தான் அவர் மயக்கம் ஆகிட்டார் அவர் ஆக்சுவலாக. ஏன்னா இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நாலரை வருட காலத்தில் நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் உங்கள் கையை விட்டு போச்சுன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வந்துருத்துனா என்ன பண்ணுறது? இல்லை இங்கே கொடநாடு கேஸோ இல்லை வேறு ஏதோ கேஸோ 4,500 கோடி ரூபாய் கேஸோ வந்தோன்னா அந்த பயம்லாம் அதாவது கேஸு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது 10 வருஷம் கூட போகும், 15 வருஷம் கூட போகும் சார். பட் ஒன்ஸ் நீங்கள் அது பிடிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது வந்து அது எண்டு நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து சட்டத்தை சந்திக்கும் போது நீங்கள் சிறையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த பயம் இருக்குது. கட்சி தன் கையை விட்டு போயிடுமோன்ற பயம் இருக்குது, தொண்டர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் இருக்குது. ஸோ இந்த பயம்லாம் சேர்ந்து அழுத்தத்தில் தான் வந்து அவர் இருக்கிறார் இன்றைக்கி எடப்பாடி இருக்கார். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் தலைவர்களையே மிகுந்த அழுத்தத்தோடு இருக்கிறவர் எடப்பாடி மட்டும் பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன், உண்மையிலேயே இந்த வழக்குகள் வந்து இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்கறது, அதுக்கான ஒரு எதிர்வினையாகத்தான் ஸ்டாலின் மேலே ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை முன்வைக்கிறாரா? இல்லை, அதாவது நம்ம ஏற்கனவே அந்த முதல் செக்மெண்ட்டில் பேசின மாதிரி ஸ்டாலின் மேலே குற்றச்சாட்டு வைக்கலைன்னா தான் ஆச்சரியப்படணும் நம்ம. அதனால் வந்து அது இயல்பாகவே வந்து அதிமுகவுக்கு இருக்கிற அந்த கேரக்டர் வந்து திமுக மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுன்றது, அதிமுக மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுன்றது கடந்த 50 வருட பாலிடிக்ஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம. அதனால் வந்து இன்றைக்கி எடப்பாடிக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு இது நெருக்கடி என்ன வந்திருக்குன்னா, கட்சியை வந்து அவர் கைப்பற்றுறதுக்கான முயற்சிகளை இறங்கி இருக்கிறதுனால அந்த நெருக்கடியில் அவர் அந்த இதில் வெற்றி பெறணுன்றதில் வந்து அவர் வந்து தீவிரமாக இருக்கும்பொழுது இந்த வழக்குகள் வந்து அவரை சுற்றி வளைக்கிற போது அது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி மத்திய அரசு ஏஜென்சிஸும் இதில் சேர்ந்திருக்கும்பொழுது அவருக்கு வந்து எல்லா பக்கத்துலேருந்து ஒரு பிரச்சனைகள் வரும். இல்லை, மகேந்திரன் சொல்கிற இடம் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஜூலை 11ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்கிறப்போ உரிய பாதுகாப்பை அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இப்போ ஊழல் பற்றியல் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் விசாரணை நடத்துறது அல்லது வந்து ஆய்வு நடத்துறது எல்லாமே
இபிஎஸ்னுடைய உதவியாளர்கள் அல்லது இபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்க மேலே தான் நடக்குது. இந்த பார்வை தானே அவரை வந்து ஆத்திரம் கொள்ள வைக்கிதுன்னு எடுக்க முடியாதா? சார் ஒரு விஷயம் சொன்னார், அதாவது ஓபிஎஸ் வந்து உடம்பு சரியில்லாத இருந்தபோது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர்னு ட்வீட் போட்டார் குணமரத்துக்காக. நான் பட் அது இயல்பாக அப்படி தான் இருக்க முடியும், ஏன்னா எலெக்ஷன் கமிஷனில் இன்றைக்கி இந்த நிமிஷம் வரையும் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் தான் இருக்கார். அஃபிஷியலாக அதுதான் பொசிஷன். இப்போ இன்றைக்கி பார்த்தா ரவீந்திரநாத் ஏடிஎம்கே மெம்பராக தான் இருக்கார் லோக்சபாவில். அவரை பற்றி நீங்கள் அப்படி தான் எடப்பாடி லெட்டர் எழுதியிருக்கலாம், எடப்பாடி எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்கலாம், பட் இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது? இன்றைக்கி வரையும் ஒருங்கிணைப்பாளர் வந்து ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர். அதை தான் வந்து ஒரு அஃபிஷியல் பொசிஷனில் இருக்கிறவங்க பயன்படுத்துவாங்க, அதனால தான் ஸ்டாலின் பயன்படுத்திருக்காரு. இல்லை அதுதான் அவர் மேலே அவரும் சந்தேகம் எழுப்புறதுக்கான பின்னணி அதுதான் இருக்கு. அது உண்மையா உடல்நிலை சரியில்லைன்னா ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றீங்க, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நீங்க வந்து அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு உரிய பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு விஷயத்தை நான் வரேன். அது ஒருங்கிணைப்பாளர் என்ற பேரை ஏன் பயன்படுத்தினதுக்கான காரணத்தை சொன்னேன். இல்லை அது பாதுகாப்பு அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஓபிஎஸ் அன்னைக்கு போனதே வந்து எனக்கு அதில் கருத்து வேறுபாடு உண்டு. அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காரு, ஏன்னா தொடர்ந்து 4.5 வருட காலம் வந்து இபிஎஸ் நீட் நடத்தலாம் அவர் கையெழுத்து போட்டார், பல சமரசங்களை செய்து கொண்டார். எது அவர் சிஎம் கேண்டிடேட்டாக விட்டார், எதிர்கட்சி எல்லாமே பண்ணார். அது வந்து அவர் பண்ண தப்பு. கடைசியில் அவருக்கே ஒரு பிரச்சனை வரும்போது அவரையே தூக்கி போடும்போது அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறார். அன்றைக்கி அவரை நீக்க போகிறாங்க ஜெனரல் பாடி, அவர் சம்பந்தம் இல்லாத அவர் கூப்பிடாத அவர் ஒரு ஜெனரல் பாடி அங்கே நடக்குது. அவரை நீக்க போகிற ஒரு விஷயம் அங்கே நடக்க போகிறது இவருக்கு நல்லா தெரியும். அப்போது எல்லோருடைய ஃபோக்கஸும் அங்கே இருக்கும்பொழுது தான் எப்படி ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஃபோக்கஸை நம்ம மேலே கொண்டுறதுன்னு அவர் அரசியல்வாதியாக பார்க்குறார். அன்றைக்கி அவர் பண்ணது அரசியல், அன்றைக்கி அந்த ஆஃபீஸ் போனது அரசியல், அன்றைக்கி நடந்த கலாட்டாலாம் யார் ரெஸ்பான்சிபிள், யார் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போனாங்க, யார் பொருள்லாம் எடுத்துகிட்டு போனாங்கலாம் அங்கே இருக்கிற சிசிடிவியில் நிச்சயமாக பதிவாக இருக்கும். அங்கே எவ்வளோ போலீஸ்காரங்க இருந்தாங்க, மீடியாலாம் எல்லாருமே இருந்தாங்க. அது அன்றைக்கி தான் போச்சா இல்லை அதுக்கு 3 மாதம் முன்னாடியிலேருந்தே காணாமல் போயிட்டுருக்கான்றதெல்லாம் அடுத்த கேள்வி. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி ஓபிஎஸ் பண்ணது முழுக்க முழுக்க அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதி அந்த ஃபோக்கஸ் தன் மேலே வேணும், தான் எதுவும் பண்ணாத இருந்தால் தான் காணாமல் போயிடுவோம் அப்படின்னு நினச்சி அவர் பண்ண விஷயந்தான் அது. 4.5 வருட காலம் சமரசமாக போயிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்த ஓபிஎஸ் அன்றைக்கி தான் அரசியல்வாதியாக மாறியிருக்கார். அவர் வந்து அன்றைக்கி நடந்த கலாட்டாக்கு நிச்சயமாக வந்து அவரும் பொறுப்பு, அதே மாதிரி இவரும் பொறுப்பு, இபிஎஸும் பொறுப்பு. ஏன்னா அவர் தான் 3 நாளைக்கு முன்னாடி 4 மாவட்ட செயலர் அங்கே போட்டு பாதுகாப்பெல்லாம் போட்டு அங்கே எல்லாம் பண்ணார். அவங்களும் காலங்காத்தால் இந்த மோதலுக்கு காரணம் அவங்களும் தான், அந்த பாதுகாப்புக்கிறது அவங்களும் தான். ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருமே காரணம். அந்த இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சிக்கு வந்து நெருக்கடிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஏன்னா வந்து அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க நேரடியாக. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக வந்து பாஜகவோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னா எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் ஓட் பேங்க்கில் திமுக பாதிக்கப்படும், அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி திமுக பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கின்றது தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை யார் பிடிக்கிறதுன்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ சீமான் மாதிரி ஆட்கள் வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகலேயே வந்து ஒரு ஆன்டி சென்ட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தால் எடப்பாடி நினைக்கிறார், ஆன்டி சென்ட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தால் நம்ம ஆன்டி பிஜேபி ஓட்டை பிடிக்க முடியுமா அவர் நினைக்கிறார். ஸோ ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது இந்த ஐடியாலஜிக்கலாகவும் திமுக வந்து ஒரு எதிர் ஸ்டாண்டில் இருக்கும்பொழுது திமுக எந்த விதமான ஒரு சாஃப்டான அப்ரோச் வந்து பிஜேபியை நோக்கி எடுத்தாலுமே அது அவங்களோட ஓட் பேங்கை பாதிக்கும். அது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பிரியன் சார் கிட்ட ஒன்று மட்டும் முரண்படுறேன், கோட்பாட்டு ரீதியாக ஐடியாலஜிக்கலாக்கெல்லாம் நாங்கள் வந்து திமுக வந்து பாஜகவுக்கு பெரிய எதிரின்னு சொன்னால் இவங்க சார் பசுமானம் கட்டுறாங்க, பசுமானத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க, கோயிலுக்கு போய் இந்த அறநிலையத்துறை 1920 அறநிலையத்துறை ஈடுபட்டதா? திமுக வந்து கடவுளுக்கு எதிர்ப்புன்னு சொல்லி வரவே இல்லையா? ஒன்றே குலம் ஒருவனே பேசலாம், தொடர்ந்து பேசலாம். முரசரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மற்றொரு முரசரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.